ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று குண்டலகேசி. குண்டலகேசி என்பதற்கு சுருண்ட குந்தலை உடையவள் என்பவரே. இது வந்து ஒரு பௌத்த காப்பியம். இதனுடைய ஆசிரியர் நாககுத்தனார். பத்தரை என்ற ஒரு வணிகனுடைய மகள் அமுதவள்ளி. அவள் காலன் என்பவனை காதலிக்கின்றாள். ஆனால் அவன் ஒரு திருடன். அவன் திருடன் என்பது அவளுக்கு தெரியாது. ஒரு நாள் அரசனிடத்தில் அவன் மாட்டிக்கொள்கின்றான். அப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது தன்னுடைய அப்பாவினுடைய துணை கொண்டு அந்த காலனை மீட்டு அவள் திருமணம் செய்து கொள்கின்றாள். திருமணம் செய்த பிறகு திருந்துவான் என்று பார்க்கிறா. ஆனால் அவன் திருந்துறதா இல்லை. நீ திருடனாக இருக்கிறிய, திருந்தவே மாட்டியா அப்படின்னு கேட்கும்பொழுது இவன் காலனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஆகையினால அமுதாவை கொல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக மலை உச்சிக்கு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்படி மலை உச்சிக்கு வஞ்சகமாக கூட்டிகிட்டு போயிட்டு கொல்ல அப்படின்ற பார்க்கும்பொழுது தன்னுடைய புத்தி கூர்மையால தன்னுடைய கணவனையே அலை உச்சியிலிருந்து தள்ளி அவ சாகடிச்சுடுறா. ஆகையினால தன்னுடைய கணவனையே நாம வந்து கொண்டுட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு மனசு ஒரு வருத்தத்தினால புத்த சமயத்தை சேர்ந்து முக்தியும் பெறுகின்றாள். இதுதான் குண்டலகேசியினுடைய கதை.